ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரீயூஸ் குர்தீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி டாப்பில் வந்து நம்ம ஸ்கர்ட் வந்து தைக்கலாம் ஈஸியாக தைக்கலாம் பாருங்கள் அளவு வந்து கீழே இருந்து வைங்க பாட்டம்லருந்து ஸோ நான் வந்து நம்மளோட ஸ்கர்ட்டோட லென்த் வந்து செவன்டீன் இன்ச்சஸ் ஆல்ரெடி கீழே மடிச்சிருக்கு ஸோ நான் வந்து செவன்டீன் ப்ளஸ் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிற மேலே மடிக்கிறதுக்காக ஸோ எயிட்டீன் இன்ச்சஸ் இப்போ நம்ம எயிட்டீன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் பதினெட்டு இன்ச் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் எவ்வளோ எடுத்துருக்கோ எடுத்துக்கோங்க லென்த்து மட்டும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எலாஸ்டிக் வந்து கட் பண்ணிக்கலாம் சுற்றளவு விடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச்சு ஸோ ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா பதினஞ்சு இன்ச் எடுத்து கட் பண்ணிக்கிறேன் அந்த ஒரு இன்ச் வந்து நம்ம அட்டாச்சுக்கோங்க அட்டாச் இப்போ பாருங்கள் நம்ம வந்து சைடு அட்டாச் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த மடிப்பு பகுதி நமக்கு இருக்குது அந்த குர்த்தியில் வந்து நம்ம மடித்து தான் தச்சுருக்கோம் ஸோ அதை ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிவிட்டு மறுபடியும் அது மேலேயே இன்னொரு ஸ்ட்ரிச் போட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கணும் அண்ட் பார்த்திங்கன்னா பாட்டம் வந்து ஆல்ரெடி நம்ம மடித்து தச்சுருக்கோம் அந்த டாப்லேயே மடித்து தச்சிருக்கோம் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்டிச் போட்டுக்கிறோம் போட்டாச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம மேலே வந்து மடித்து தச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ஆஃப் இன்ச் வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி சுற்றியும் தையல் வாங்க மடித்து அண்ட் பார்த்திங்கன்னா மடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு இன்ச் வந்து ரெண்டு இன்ச் ஒன்றரை இன்ச் வரைக்கும் கேப் விட்டுக்கோங்க ஏன்னா அந்த கேப்பில் தான் நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து எடுக்க போகிறோம் உள்ளே விட்டுட்டு எலாஸ்டிக் வந்து வெளியே எடுக்கலாம் பாருங்கள் ஃபுல்ல தைலோட்டியாச்சு ரெண்டு இன்ச் மட்டும் கேப் விட்டுருக்கோம் பாருங்கள் இதில் வந்து ஒரு சேஃப்டி பின் எலாஸ்டிக்கில் போட்டுட்டு இந்த எலாஸ்டிக் வந்து நம்ம வெளியே எடுக்கணும் பாருங்கள் சுருக்கங்கள்லாம் வரும் அதை லைட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி எலாஸ்டிக்கை வெளியே எடுங்க ரெண்டு பக்கமும் எடுத்தாச்சு ஸோ இந்த பக்கம் ஆஃப் இன்ச் அந்த பக்கம் ஆஃப் இன்ச் எடுத்து அந்த எக்ஸ்ட்ரா எடுத்தோம் பாருங்கள் ஒரு இன்ச் அது வந்து இப்படி தான் ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச்சு ரெண்டு பக்கமும் எடுத்து அதை ஸ்டிச் போட்டுக்கோங்க நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க இப்போ வந்து இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இந்த ஃப்ளிட்ஸ் எல்லாம் சுருக்கங்கள் எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு இன்ச் கேப் இருக்குது இல்லையா இது எலாஸ்டிக்கில் தயில் வராத மாதிரி துணியில் மட்டும் சேர்த்து தயில் ஓட்டிக்கோங்க ஸ்டிச் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஸ்கர்ட் வந்து அழகாக ரெடி ஆகியிருக்கு இது வந்து த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் பேபி வந்து யூஸ் பண்ணலாம் அந்த எலாஸ்டிக் அளவு மட்டும் உங்கள் பேபியோட இடுப்பு அளவு சுற்றுலவு எந்தளவு அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க கிளாத் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும் அப்போ தான் அந்த சுருக்கங்கள் வரும் பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே அந்த சுருக்கங்கள் வருது பாருங்கள் பாருங்கள் மினிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ஸ்கர்ட்லேருந்து இருந்து நீங்கள் ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க